வணக்கம்ண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரத்தில் மருதூருக்கு வந்திருக்கோம். மருதூரில் பார்த்தீங்கன்னா சரவணன்ற ஒரு புறா வளர்த்துருக்காரு. அவர் எத்தனை வருஷமாக புறா வளர்த்துட்ருக்காரு எப்படின்னு அவங்ககிட்ட கேட்போம். எல்லாருக்கும் வணக்கம். நான் விழுப்புரத்தில் இருக்கேன், விழுப்புரம் மருதூரில் இருக்கேன், டவுன் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாக நம்மகிட்ட புறா இருக்குது. அப்பா வச்சுருந்தாரு, அதுக்கப்புறம் அப்படியே வரதுனால நம்ம ஒரு 20 வருஷமாக வச்சுருக்கோம் புறா. இதில் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கர்ணப்புறா, ஓமர், இது ரெண்டு மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபேன்சிலாம் எதுவும் கிடையாது நம்மகிட்ட, எல்லாமே கர்ணா ஹோமர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம க்ளப்பில் வந்து கர்ணப்புறா, ஹோமர் புறா இது ரெண்டும் வச்சுருக்கீங்க நீங்கள். நம்ம க்ளப்பில் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க இந்த புறாக்களை வச்சு? இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ளப்பில் இருக்கோம், ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் புறா வச்சுருந்தேன், போன வருஷம் ஓட்டலான்னு தான், கொஞ்சம் சிக்கில் புறாங்கெல்லாம் இறந்து போச்சு, அதனால் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். இப்போ திருப்பி பிழைச்சி தயார் பண்ணுகிற புறாங்கெல்லாம் கர்ணா ஓட்டலாக இருக்குது. கர்ணா ஓட்ட போகிறோம், ஓமரும் ஓட்ட போகிறோம். இந்த வருஷம் கண்டிப்பாக ஓட்டுவோம். ட்ரைனிங்லாம் போட்டு ட்ரைனிங் மட்டும் இப்போதைக்கு போட்டுன்னு இருக்கோம். இன்னும் ஓமருக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, கர்ணாவுக்கு ஸ்டார்ட் பண்ணி பறந்துதான் இருக்குது புறாங்கெல்லாம். இன்னும் ஓமருக்கு இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோமர் கர்ண வச்சுருக்கீங்க ஒன்றா செட்டப் பண்ணி. இப்போ அதில் சிக்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறீங்க, எடுத்து நம்ம எப்படி ட்ரைனிங் பண்ணுறீங்க, அதை பற்றி அவர்கிட்ட கேட்போம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்ணா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீடிங் கேஜ் செட்டப் தான். நம்ம காலனி செட்டப்பில் எதுவுமே வைக்கல, எல்லாம் ப்ரீடிங் கேஜ் செட்டப்பில் தான் இருக்குது. இதெல்லாம் கர்ணா, இது ப்ரீடிங் வச்சு ஒரு சிக்கு வச்சுருக்குது, இதுவும் கர்ணா. இதெல்லாம் பெரிய பேருங்க, இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம சிக்கு எடுத்து மட்டும் ஓட்டுமே தவிர பெரிய பேருங்களை ஓட்டமே கிடையாது. இருக்குது நம்ம எல்லாமே ப்ரீடிங் பேர் தான் வச்சுக்கலாம். பட்டாங்களை மட்டும் ஓட்டிப்போம், எவ்வளோ பெரிய புறா வந்தாலும் சரி, பெரிய புறாங்களே ரகல் கொடுப்போம், பட்டாங்களுக்கு மட்டும் வச்சு வச்சு ஓட்டிப்போம். இதுங்களாம் எல்லாமே கர்ணா, கீழே இருக்கிறது ஓமர். இது வந்து கீழே இருக்கிறது எல்லாம் ஓமர் இருக்குது. இதில் இதுங்களும் வந்து பார்த்திங்கன்னா பட்டா மட்டும் எடுத்து நம்ம ரேஸுக்கு வந்து பயன்படுத்திக்கிறது. இதுவும் ஓமர் தான். இது இதுவும் பறந்த புறா, பெரிய புறா. இது பறந்த புறா, இதுலேருந்து வேடையும் எடுத்து நம்ம இப்போ பறக்கூட போகிறோம். இதுவும் பெரிய பேர் தானே வச்சுக்கலாம், ஓமர் தான். இது இதுவும் ஓமர் தான், முட்டை வச்சுருக்குது. கீழே ஒரு பேர் இருக்குது ஓமர். இதுவும் முட்டை வச்சு எக்கு வச்சு உக்காந்துருக்குது. எல்லாமே வந்து பறந்த புறாங்க தானே வச்சுக்கலாம். நம்ம இப்போ அதில் எல்லாமே எடுத்து வந்து செட் பண்ணியிருக்கோம். இதுங்களோட சிக்கி எடுத்து விட்டு பார்த்து நம்ம ரிசல்ட் தெரிஞ்சுக்க வேண்டியதான். எல்லாமே ஷார்ட்டுக்கு மேக்ஸிமம் 550 முடியும் நம்மகிட்ட புறா இருக்குதுன்னு வச்சுக்கலாம் பறக்க வைக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா கர்ணால இது வந்து பிளாக் ஆகிது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் ஒரு இது வர குஞ்சுகளும் நல்லா பறவை இருக்கும், அடியும் இருக்கும், டைமிங் நல்லா கொடுத்து பறக்கும் இதுக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஓமர் ஃபீமேல் தான். இது இதுலேயும் வந்து இப்போ பட்டா எடுத்துன்னு இருக்கும். இந்த தடவை நம்ம ட்ரைனிங் போகிறதுக்கு இது வரைக்கும் ஒரு 2 செட்டு பட்டா எடுத்துருக்கோம். இப்போ அதுங்களை ட்ரைனிங் போட்டு ட்ரைனிங்கில் பார்த்தா தெரிஞ்சிடணும் ரிசல்ட்டு எப்படி போகிறாங்க பறக்குதுன்னு. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் காமிச்சு இல்லைங்களா, அந்த ஃபீமேலோட மேல் இது. இப்போ இது முட்டையில் உக்காந்துருக்குன்னு வச்சுக்கலாம். இது ட்ரைனிங் இன்னும் போடலை நாங்கள், எதையுமே கையில் எடுக்கலை நான் இது வரைக்கும். எல்லாம் கொஞ்சம் ஏன்னா நமக்கு டிசம்பரு ஜனவரி தானே நமக்கு ரேஸு, அதனால் நான் எதையும் இன்னும் கையில் எடுக்கலை. இதுக்கப்புறம் தான் எடுத்து எல்லாம் ட்ரைன் அப் பண்ணணும். எல்லாம் விடை எடுத்து வச்சுருக்கோம் ஒரு 2 செட்டுக்கிட்ட. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்னஸ் ஏதோ சொன்ன இல்லைங்களா, ஐ ஃப்ளேயரு, அதோட மேல் இது நல்லா சாலிடாக பூரா நின்று பாருங்க. எட்டு அவர்கிட்ட நம்மகிட்ட நம்ம இன்னும் ட்ரைன் அப்லாம் பண்ணல, ட்ரைன் அப்லாம் பண்ணால் இன்னும் அந்தளவுக்கு நல்லா இருக்கு. தாராளமாக பறக்கும் பூரா. இதோட பட்டாங்கெல்லாம் ஒரு கல்லிலே அந்தளவுக்கு பறக்கும். டைமிங் 3 ஹவர் கொடுக்கும். இது வந்து இப்போ மேல் பார்த்தீங்களா பட்னஸ் அது ஐஃப்ளேயர்டு, அதனுடைய ஃபீமேல் இது. ஆமாம், ஜோடி இது. ரெண்டும் இப்போ சிக்கு வச்சுருக்கு, 2 சிக்கு வச்சுருக்குது இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நின்று பறக்கக்கூடிய புறா தான். இங்கே எல்லாம் இப்போ ரக்கையை வெட்டிட்டோம். ஏன்னா புறாங்க வந்து பார்த்தீங்கன்னா வல்லூர் அடிக்குது, புறாங்க மிஸ் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரக்கை வெட்டி வச்சுருக்கேன். எல்லாம் ப்ரூட் பண்ணுறதோட சரி. இது பறக்கும்போது ஒரு டைம் வல்லூர் அடித்து காலுது பாருங்கள், காலையே வராது இதுக்கு விரலே. வல்லூர் வச்சு அந்த அளவுக்கு சரி புறா நல்ல புறாங்க மிஸ் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு ரக்கை வெட்டி வச்சுருவோம். ப்ரீடிங்க்கு மட்டும் விடை மட்டும் எடுத்துப்போம், எத்தனை எவ்வளோ வேணால் விடை எடுத்துக்கின்னு ஓட்டி பார்த்துப்போம். அவ்வளோதான், நல்லா இருக்கணும் வச்சுக்கலாம். கர்ணா வந்து ஜாக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அடியும் சரி பறவையும் சரி, அடியெலாம் அந்தளவுக்கு நல்லா இருக்கணும் வச்சுக்கலாம். ஓவர் அடின்னு சொல்லுவாங்க, நல்லா நிறையா பேர் கேட்பாங்க ஓவர் அடி இருக்கா ஓவர் அடி. அந்தமாரி நல்லா ஜாக்கில் ஓவர் அடியும் சரி டைமிங்கும் சரி நல்லா கொடுத்து பறக்கணும் வச்சுக்கலாம். இது மேல் இது ஜாக்கில், இதுக்கு பேர் பண்ணிக்கிட்டு வந்து ஃபீமேல் ஒன்று தூமாலர் இது.
இது வந்து அதனுடைய பேர். இது தூமால இருக்கு ஃபீமேல். டைமிங்கும் சரி அடியும் சரி அது ஈக்குவலாக கொடுத்து நல்லா டைமிங் கொடுத்து பறக்கணும்னு வச்சுக்கலாம். இது கர்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவருக்கு மேலே பறந்துருக்கு சும்மா ட்ரைனிங்லாம் பண்ணாமே நம்மக்கிட்ட. நம்ம அது இந்த அளவுக்கு நம்ம பண்ணுறதில்ல ரொம்ப. அதில் இப்போ பந்தியன்றதுனால கொஞ்சம் இப்போ அதில் பட்டாங்களை மட்டும் ஓட்டினு இருக்கோம். நம்ம பறக்குதுன்னு வச்சுக்கலாம், டைமிங் கொடுத்து பறக்குதுங்க. இது தூமால ஃபீமேல். இது வந்து தூமாலே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டை இருக்கும் பின்னாடி. ஆமாம் கொண்டைன்னு சொல்லுவாங்க இது பின்னாடி. ஃபீமேல் இது ஒன்று இருக்குது. ஐசன் பாருங்கள், இதுக்கு ஐசன்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் தெளிவாக இருக்கும், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புறாவும் ஷார்ட்டாக இருக்கும். இதுலேயும் நல்லா அடி இருக்குன்னு வச்சுக்கலாம். ரொம்ப நாளாக இருக்குது இந்த ஆண் தாமரால்னு சொல்லுவாங்க. இதை இதோட பட்டாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர் சாலிடாக ஒரு 1.5 கல்லியில் 4 ஹவர் பறக்கணும் வச்சுக்கலாம். அடியும் சரி பறவையும் சரி தாமரால்னு சொல்லுவாங்க. இது புறாவே கண்ணுலாம் அவ்வளோ தெளிவாக பளிச்சுன்னு இருக்கணும்னு வச்சுக்கலாம். புறாவில் ரவை கூட தோறு இருக்கா கண்ணுலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புறாக்கள் இத்தனை புறாக்கள் வச்சுருக்கீங்க, எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ இதுக்கு என்னென்ன தீவனம் போடுறீங்க, அதை எப்படி ரெடி பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம். கர்ணா புறாக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பு கேவுர் தான் கொடுக்கறது மெயினாக. அது கர்ணா புறாவை பொறுத்த வரைக்கும் ஓமர் புறாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு தீனி தான், பெரிய தீனி. சோளம், மக்காச்சோளம், கொண்டக்கடலை, கேவுர், கம்பு, பச்சை பயிறு, பச்சை பட்டாணி, வெள்ளைப்பட்டாணி, அந்தமாதிரி நம்ம பெரிய ஐட்டமாக தான் ஓமருக்கு கொடுக்குறோம். கர்ணாவுக்கு கம்பு கேவுர் தான் கொடுக்குறோம். வேறு எதுவும் நம்ம அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டு கிடையாது வச்சுக்கலாம். ஓகேண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புறாக்கள்லாம் நல்லாயிருக்கு. அதில் எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க இப்போ இந்த ரேஸு இந்த மாதிரி டைமில், அதை எப்படி தயார்படுத்துறீங்க, அது எப்படி டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதை பற்றி கொஞ்சம் நம்ம ஆடியன்ஸ் சொல்லுங்கள். நாள் வந்து காய்ச்சல் போட்டு சத்திரியில் போடுறோம். சத்திரியில் போட்டு புறா 5 நாள் கழித்து ஓட்டுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாளே 1 ஹவர் கூட புறா பறக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து இதாக எடுத்துக்கூடாது. என்ன இது புறா இத்தனை ஹவர் பறக்கும் அத்தனை ஹவர் பறக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க, புறா பறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைமிங் பறக்கலன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிவிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் புறாங்க வந்து பறக்க ஆரம்பிக்கும். நம்ம நினைப்போம் என்னடா இன்றைக்கே ஃபஸ்ட் நாளே புறா பறக்கலையே, என்ன இது எங்கே போய் நம்ம வந்து பந்தயம் ஓட்ட போகிறதுன்னு. ஆனால் நம்ம அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்மளுடைய ஒர்க்கு வந்து அதில் வந்து இருக்கணும். எப்பயுமே ஒருத்தங்க பந்தயம் பண்ணுறாங்க, ஒருத்தங்க வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய உழைப்பு இல்லாமல் பண்ணவே முடியாது, யாராலையுமே பண்ண முடியாது. நம்ம நினைக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம புறா எடுத்து வச்சுருந்தா ரேஸ் ஓட்டிடலாம், புறா பறக்க விட்டுலான்னு. ஆனால் நம்ம கஷ்டம் அதில் இருக்குது. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதில் பண்ணால் மட்டும்தான் புறா பறக்கும். கம்பு கேவரி வச்சு தான் நிறையா பேர் பறக்க வைக்கிறாங்க. அதை விட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹவருக்கு மேலே பறக்குதா புறா. அதுக்கப்புறம் ஒரு பாதாம் ஒன்று கொடுத்து அன்றைக்கி நாளைக்கு புறா ஓட்ட போடுறோம், இன்றைக்கி கொடுத்து நம்ம பறக்க வைக்கிறோம். அப்படி தான் பண்ணுறமே தவிர ஒரு சில இடத்துலலாம் வந்து நிறைய பேர் மெடிசன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நம்ம அந்தமாரி மெடிசன்லாம் எதுவும் எந்த மெடிசனும் யூஸ் பண்ணுறது கிடையாது. எந்த மெடிசனும் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தமாரி இயற்கையாக நம்ம பண்ணுறது தான் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ புறாக்கள் இருக்குது நம்மகிட்ட, எப்படியும் ஒரு 150-200 புறாக்கள் இருக்கு மேலே. கண்டிப்பாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நோய் திடீர்னு இப்போ அஃபெக்ட் ஆகுது, மழை காலம் வருது, அந்த மாதிரி டைமில் எப்படி நோய் எல்லாம் வரும், அதை எப்படி நீங்கள் பாதுகாக்கிறீங்க புறா அதுலேருந்து? கண்டிப்பாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ வெயில் அடிச்சுட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யும். மழை பெய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 புறா அப்படியே உட்காரும் டல்லாக. என்னடான்னு பார்த்தா கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுனால புறாங்களுக்கு வந்து நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, ஏன்னா அதுக்கேற்ற எது சத்தி அது கொண்டு வரணும் புறாங்களால். அதனால் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அதனால் உடம்பு சத்து இருந்துச்சுன்னா தேடிடும் புறாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நோயில் மாட்டோம், அப்போ நோய் வரும். நோய் வர புறாவை நான் என்ன பண்ணுவேன்னா தனியாக உடனே எடுத்துருவோம். எந்த ஒரு சிம்டமேட்டிக் இருந்தாலும் உடனே அந்த புறாவை தனியாக எடுத்து செப்ரேட் பண்ணி அது தனியாக என்ன மெடிசனோ இன்னும் மெடிசன் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மூலம் தான் நம்ம மெடிசனை யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துனோம் புறா. அதனாலாம் வந்து பார்த்திங்கன்னா புறா வந்து மேக்சிமம் ஒரு நாளைக்கு ஒரு 3 ஹவருக்கு மேலாம் என் கூண்டில் இருப்பேன். புறாங்க என்ன பண்ணுது, புறாங்க வந்து எப்படி தீனி பொறுக்குது, புறாங்க தண்ணி குடிக்குது, ஆக்டிவாக இருக்குதா புறா, இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்கும். உத்து நம்ம திடீர்னு பார்த்தீங்கன்னா பச்சை கைச்சல் இருக்கும். யாருமே வந்து ஒரு சிலவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது. அது பார்த்தீங்கன்னா அப்படியே கூண்டு ஃபுல்லாக அதிகமாகிடும். பச்சை கைச்சல்லாம் வந்துன்னா உடனே தலையாட்டி வர ஆரம்பிக்கும், கூண்டு ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் எப்பயுமே மேக்ஸிமம் எல்லாருமே புறா வளர்க்குறாங்க எல்லாருக்குமே அதான் சொல்கிறேன். புறாவுக்கு ஒரு நோயின்னு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த புறாவை தனியாக எடுத்துருங்க. தனியாக எடுத்துகிட்டு தனியாக அதுக்கு மெடிசன் கொடுத்து புறா கொஞ்சம் 1 மாதம் நீங்கள் எடையை வச்சுருந்துட்டு கூட நீங்கள் எடுத்து அந்த புறாவோட ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து வந்து புறா கூட விடுங்க, இதுதான் நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புறாக்களுக்கு ஏதாவது வேக்சினேஷன் ஏதாவது பண்ணுறீங்களா நோய் வராத மாதிரி? இப்போது தலையாட்டி
பச்சை இந்த மாதிரி நோய்களுக்கு ஏதாவது நீங்கள் முன்கூட்டியே வேக்சினேஷன் ஏதாவது பண்ணுறீங்களா? வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 மாதத்துக்கு ஒன்ஸு ஆர்டிபி ஸ்டெயின் இருக்குது, அதை வாங்கி எல்லா புறாங்களுக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புறாவை பிடிச்சி நம்ம வேக்சினேஷன் பண்ணிடுறது. 6 மாதம் முடியுது முன்னாடியே நம்ம அதை தயார் பண்ணி நம்ம புறாங்களை அதுக்குள்ள நம்ம மெடிசன் வாங்கி வந்து நம்ம அதுமாரி போட்டுருது. 6 மாதத்துக்கு ஒரு டைம் போட்டு வச்சுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கைசில் தலையாட்டு நோயெல்லாம் கொஞ்சம் நம்ம கட்டுப்படுத்தலாம், அதுக்காக போட்டுக்கிறது தான், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோமரு கர்ணா இது ரெண்டும் இருக்குது, இதில் சிக்ஸாக நீங்கள் சேல் பண்ணுறீங்களா இல்லை வெளில கொடுக்குறீங்களா? அதை கேட்டாக்கா வெளியூரில் எதாவது கேட்டால் கூட கொடுக்குறீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை கொடுக்குறோம், எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்க வந்து ஒரு சில வந்து கேட்பாங்க சிக்கு எதாவது கொடுங்க அப்படின்னு. ஹோமரோட சிக்கும் கொடுக்குறோம், கர்ணாவோட சிக்கும் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம். ரொம்ப நம்ம அதிக ப்ரைஸ்லாம் எதுவும் ரொம்ப கொடுக்குறது கிடையாதுன்னு வச்சுக்கலாம். கர்ணா வந்து பார்த்தீங்கன்னா 800 கொடுக்குறோம் வேடை செட்டுங்களாம் சிக்கு, ஹோமர் வந்து 1000 கொடுக்குறோம். எல்லாமே சிக்ஸு, எல்லாமே சிக்ஸ் தான் கொடுப்போம். மேக்ஸிமம் பெரிய பேர் எந்த பேருமே நம்ம கொடுக்க மாட்டோம், ஏன்னா எல்லாமே நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுருந்த போகிறாங்க தான் எல்லாமே பெரிய பேர். நம்ம நிறுத்தி அதுலேருந்து விடை எடுத்து நமக்கு தேவை அந்த வச்சுட்டு மீதி தான் கொடுப்போன்னு வச்சுக்கலாம். அதே போல் வந்து தம்பி வந்து வந்தார், இன்றைக்கி ஃபோன் பண்ணார், திடீர்னு கேட்டார், ஆனால் அந்தமாரி என்ன உங்கள் லேப்டாப் விசிட் பண்ணணும் அப்படின்னு. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 வருஷமாக பழக்கம், வந்து விசிட் பண்ணார், பார்த்தார், புறாலாம் நல்லா வச்சுருக்கீங்கண்ணா நல்லாயிருக்குண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதேபோல் வீடியோ மறக்காமல் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதில். ஓகே, நம்ம ஆடியன்ஸ்லாம் வந்து ஏன் மாஸ்க் போடாமல் பேசுகிறீங்கன்னு போன வீடியோவில் கேட்டிங்க, அது பேசுகிற சவுண்ட் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக கேட்க மாட்டேங்குது மற்றவங்களுக்கு அப்படின்றதால தான் போடுவார். அவேர்னஸ்க்காக தான் இப்போயும் மாஸ்க் போட்டு நான் உங்களுக்காக அவரை பேச வச்சுருக்கேன். எல்லோரும் மாஸ்க் போடுங்க, நான் இவ்வளோ நேரம் மாஸ்க் போடாமல் தான் பேசியிருந்தோம், அதனால் வந்து எதுவும் தப்பாக நினைக்கிற கடைசியாக நம்ம வீடியோ முடிக்கும்போது இதை நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். எல்லோரும் மாஸ்க் போடுங்க, சானிடைசர்லாம் யூஸ் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுங்கள். புறா கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க புறா, வளர்க புறா கலை. நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்ம் விசிட் பண்ணலான்னு வந்திருக்கோம், கர்ணா ஹோமர் ஃபார்ம். இவர் தான் நம்ம நண்பர், வந்து நம்மளை விசிட் பண்ணிருக்காங்க, அவர் தான் கேமரா ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. என் பேர் சதீஷ், நம்ம ஃப்ரெண்டு கர்ணவர், ஒரு 2 வருஷமாக பழக்கம் எனக்கு. விழுப்புரம் மருத்துவருக்கு தான் வந்துருக்கிறோம், நானும் அண்ணா நகர் தான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. பனியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த